வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கேரளாவில் பெய்த கனமழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 18 உயர்வு. மண்ணில் புதைந்த 22 பேரை தேடும் பணி தீவிரம். இந்தோனேஷியாவில் ஆற்றில் மூழ்கி 11 மாணவர்கள் பலி. தலித் சீக்கியர் கொலையில் மேலும் 2 பேர் கைது. அதிமுக பொன் விழாவை ஒட்டி அதிமுக கொடியேற்றிய ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் நேற்று ஒரு நாளில் மட்டும் 41,20,772 கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 14,146 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்று பாதிப்பில் இருந்து ஒரே நாளில் 19,788 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 144 பேர் தொற்று பாதிப்புக்கு பலியாகியுள்ளனர். இந்தியாவில் இதுவரை கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3,40,67,719 அதிகரித்துள்ளது. கொரோனா தொற்றுடன் சிகிச்சையில் உள்ளவர்கள் எண்ணிக்கை 195,846 உள்ளது. தொற்று பாதிப்பில் இருந்து இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 3,34,19,749 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்புக்கு இதுவரை உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 452,124 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 41,20,772 கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன. இதுவரை போடப்பட்ட தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 97,65,89,540 உள்ளது. இந்தியாவில் இதுவரை 69,30,14,131 பேருக்கு முதல் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. தினமும் லட்சக்கணக்கானோருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. நேற்றைய நிலவரப்படி இந்தியாவில் 97,25,00,000 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் தலைநகர் டெல்லியில் நடந்த விழாவில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கலந்து கொண்டார். அப்போது தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக தொடர்வதால் மக்களுக்கு செலுத்தப்படும் தடுப்பூசி டோஸ்கள் எண்ணிக்கை அடுத்த வாரம் 100 கோடியை கடக்கும் என தெரிவித்தார். ஏற்கனவே 100 கோடி தடுப்பூசி என்ற இலக்கை இந்தியா எட்டியதும் துறைமுகங்கள், ரயில்வே நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், மெட்ரோ ரயில் நிலையங்கள், விமான நிலையங்களில் அறிவிப்பு வெளியிடப்படும் என மன்சுக் மாண்டவியா தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. நேதாஜி, சர்தார் பட்டேல் போன்ற புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீரர்களுக்கு பல ஆண்டுகளாக உரிய மரியாதை கிடைக்கவில்லை என உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்தமானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். தலைநகர் போர்ட் பிளேயரில் நேற்று நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அவர் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றும் போது அவர் கூறிய போது, தேசப்பற்று மிக்க விடுதலை போராட்ட வீரர்களுக்கு இந்த தீவுகள் முக்கிய இடமாக விளங்கி வருகின்றன. ஏனெனில் 1943 நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இங்கேதான் மூவர்ண கொடியை முதன் முதலாக ஏற்றினார். அத்துடன் 1945 வரை 2 ஆண்டுகளுக்கு ஆங்கிலேய அரசிடம் இருந்து இந்த மண்ணை பாதுகாத்தார். ஆனாலும் நேதாஜியோ அல்லது விடுதலைக்கு பின் நாட்டை ஒருங்கிணைத்த சர்தார் பட்டேலோ பல ஆண்டுகளாக உரிய அங்கீகாரமோ மரியாதையோ முக்கியத்துவமோ பெறவில்லை. புகழ்பெற்ற சில விடுதலை போராட்ட வீரர்களையும் அவர்களது பங்களிப்பையும் வேண்டுமென்றே சிறுமைப்படுத்தும் முயற்சிகள் நடந்தன. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான பாரதிய ஜனதா அரசு குஜராத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையை நிறுவியதுடன் நேதாஜியின் பிறந்த தினத்தை வெற்றி தினமாக அறிவித்தது என்று அமித்ஷா கூறினார். கேரளாவின் தென்கிழக்கு அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் காரணமாக கடந்த 2 நாட்களாக கேரளா முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோட்டயம், மலப்புரம், ஆலப்புழா, இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர் மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. தொடர் மழை காரணமாக சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆறுகளிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது.
கேரளாவில் நேற்று பெய்த மழை கடந்த 2018 மற்றும் 2019 ஆண்டு ஏற்பட்ட பெருமழை வெள்ளத்தை நினைவுபடுத்தியதாக கேரள மக்கள் அச்சத்துடன் தெரிவித்தனர். பலத்த மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையடி வாரத்தில் அமைந்துள்ள இடுக்கியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. கூட்டுக்கள் பெருவந்தனம் கிராமங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்தது. இதில் இருந்தவர்கள் மண்ணுக்குள் புதைந்தனர். தகவல் அறிந்ததும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அங்கு விரைந்து சென்று அவர்களை மீட்டனர். நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி உடனடியாக நடந்தாலும் இன்னும் 22 பேரை காணவில்லை என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அங்கு கடற்படை மற்றும் இராணுவத்தினர் மண்ணில் புதைந்தவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மழை தொடர்ந்து பெய்து வருவதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அங்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் முகாமிட்டுள்ளனர். அவர்கள் மீட்பு பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் மழைக்கு கோட்டையம் மற்றும் இடுக்கியில் 2 பெண்களும் ஒரு குழந்தையும் இறந்தனர். இதுபோல தொடுபுழா அருகே அரைக்குளம் ஆற்றுப்பாலத்தில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளத்தில் சிக்கிய கார் அடித்து செல்லப்பட்டது. இதில் காரில் இருந்த பெண் உள்பட 2 பேர் பலியானார்கள். இதில் பெண்ணின் உடல் காணியாந்தோடு பகுதியில் மீட்கப்பட்டது. அவருடன் இருந்தவரின் உடலை தேடும் பணி நடக்கிறது. பத்தினம் திட்டா பகுதியிலும் மழைக்கு 2 பேர் பலியானார்கள். இவர்களையும் சேர்த்து மழைக்கு இதுவரை 18 பேர் பலியாகி உள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கேரளாவில் பெருமழை பெய்ய தொடங்கியதும் மேஜர் அபின் கே பால் தலைமையில் 40 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணியில் இறங்கினர். மழை நீடித்ததால் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளுக்கு இவர்களால் உடனடியாக செல்ல முடியவில்லை. மேலும் இராணுவ ஹெலிகாப்டர்களும் மோசமான வானிலை காரணமாக அந்த பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இன்று காலையில் மழை சற்று குறைந்ததும் பேரிடர் மீட்பு குழுவினர் அங்கு சென்று நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்டு வருகிறார்கள். மழையால் வீடுகளை இழந்தவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுபோல வெள்ளம் சூழ்ந்த கிராமங்களில் வசித்தவர்களும் கடற்படை மற்றும் நீச்சல் வீரர்களால் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதையடுத்து கோட்டயம் பத்தனம்திட்டா திருச்சூர் இடுக்கி எர்ணாகுளம் பாலக்காடு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. இதுபோல இடுக்கி மலம்புழா உள்பட மாநிலத்தில் உள்ள அனைத்து அணைகளும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளதால் உபரி நீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்தோனேசியாவில் ஆண்டுதோறும் கனமழையின் காரணமாக பயங்கர நிலச்சரிவு கடும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படுகின்றன. இதில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழக்கின்றனர். மேலும் வெள்ளத்தில் அடித்து வரப்படும் குப்பை குளங்கள் ஆறுகளில் தேங்கி சுற்றுச்சூழல் மாசுபாட்டை ஏற்படுத்துகின்றன. இதனால் இந்தோனேசியாவில் உள்ள ஏராளமான தன்னார்வ அமைப்புகள் வெள்ளம் வடிந்த பிறகு ஆறுகளில் தேங்கிய குப்பை குளங்களை அகற்றி சுத்தம் செய்யும் பணிகளை செய்து வருகின்றன. இந்த நிலையில் இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவா மாநிலத்தின் சியாமிஸ் நகரில் உள்ள உயர்நிலை பள்ளிக்கூடத்தை சேர்ந்த மாணவர்கள் நேற்று முன்தினம் அங்குள்ள சிலியூர் ஆற்றை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களின் மேற்பார்வையில் 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆற்றை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். அப்போது மாணவர்களில் சிலர் ஆற்றில் இருந்த பாறைகள் வழியாக ஆற்றை கடக்க முயன்றனர். 21 மாணவர்கள் ஒருவரின் கையை ஒருவர் பிடித்தபடி ரயில் பெட்டி போல பாறையில் நடந்து சென்றனர். அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த மாணவர் ஒருவர் திடீரென கால் இடறி ஆற்றுக்குள் விழுந்தார். அவரை தொடர்ந்து மற்ற 20 மாணவர்களும் அடுத்தடுத்து ஆற்றுக்குள் விழுந்தனர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் உருவானது. கரையில் நின்று கொண்டிருந்த சக மாணவர்கள் அனைவரும் தங்கள் நண்பர்கள் ஆற்றில் மூழ்குவதைக் கண்டு அலறினர். மாணவர்களின் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் ஆற்றுக்குள் இறங்கி மாணவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து மீட்பு குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்பு குழுவினர் ரப்பர் படகுகளை பயன்படுத்தி மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். பல மணி நேரம் இந்த தேடுதல் வேட்டை நீடித்தது. இருந்த போதிலும் 11 மாணவர்களை பிணமாகத்தான் மீட்க முடிந்தது.
அதே சமயம் 10 மாணவர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர். சுய நினைவை இழந்த நிலையில் மீட்கப்பட்ட அவர்கள் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். ஆற்றை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த பள்ளி மாணவர்கள் 11 பேர் ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் இந்தோனேசியாவில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. சிங்கு எல்லை பகுதியில் நடந்த கொலை தொடர்பாக நிகாங் சீக்கிய அமைப்பை சேர்ந்த 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹரியானா மாநிலத்தில் விவசாயிகள் போராட்டம் நடத்தி வரும் சிங்கு பகுதியில் லக்வீர் சிங் என்ற தலித் சீக்கியர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. இந்த கொலைக்கு நிகாங் சீக்கிய குழு பொறுப்பேற்றுள்ளது. சீக்கிய மதத்தின் புனித நூலை அவமதித்ததால் கொன்றதாக தெரிவித்துள்ளது. இந்த கொலை தொடர்பாக நிகாங் அமைப்பை சேர்ந்த சாவ்ஜித் சிங் என்பவர் நேற்று முன்தினம் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். நேற்று நிகாங் அமைப்பை சேர்ந்த மற்றொருவர் அமிர்தசரஸ் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டார். அதன் பின்னர் நேற்று மாலையில் நிகாங் அமைப்பை சேர்ந்த மேலும் 2 பேரை ஹரியானா காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட இருவருக்கும் நிகாங் அமைப்பின் சக உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதையுடன் அனுப்பி வைத்தனர். மூத்த உறுப்பினர் ஒருவர் அவர்கள் இருவரின் காலை தொட்டு வணங்கி விடை கொடுத்தார். இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, போதைப்பொருள் தடுப்பு அமைப்பு போன்ற விசாரணை நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதாக சரத்பவார் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான், வங்காளதேசம் ஆகிய நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் பஞ்சாப், மேற்கு வங்காளம், அசாம் மாநிலங்களில் எல்லை பாதுகாப்பு படையின் அதிகார வரம்பை நீட்டித்து மத்திய உள்துறை உத்தரவிட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் 15 கிலோமீட்டர் தொலைவு வரை சோதனை நடத்தவும் சந்தேகத்திற்கு உள்ளானவர்களை கைது செய்யவும் எல்லை பாதுகாப்பு படைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 50 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். எல்லை பாதுகாப்பு படையின் அதிகார வரம்பை நீட்டித்து குறித்து தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் கூறும்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து அவரது எண்ணங்களை அறிய உள்ளதாக தெரிவித்தார். சிபிஐ, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, போதைப் பொருள் தடுப்பு அமைப்பு போன்ற விசாரணை நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தப்படுகின்றன. பாஜக அல்லாத ஆளும் மாநிலங்களை சீர்குலைக்க மத்திய அரசு முயற்சிக்கிறது என்றும் சரத்பவார் குற்றம் சாட்டினார். மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வந்த ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நாக்பூரில் காஷ்மீர் மற்றும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 நீக்கம் ஆகியவை குறித்த புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், சட்டப்பிரிவு 370 நீக்கத்திற்கு முன்பு வரை காஷ்மீர் மக்களுக்கு மத்திய அரசின் கொடுக்கும் நிதியில் சுமார் 80% காஷ்மீர் அரசியல்வாதிகளுக்கு சென்றதாக குற்றச்சாட்டு முன்வைத்தார். இதுகுறித்து விரிவாக பேசிய அவர், சட்டப்பிரிவு 370 மற்றும் 35A ஆகியவற்றை ரத்து செய்யும் துணிச்சலான நடவடிக்கைகளை இந்த அரசு எடுத்துள்ளது. இதை செய்ய முடியும் என யாரும் நினைத்து கூட பார்க்கவில்லை. நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தி அதன் பிறகு முறையான நடவடிக்கைகள் மூலமே இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இப்போது இதனால் ஏற்பட்ட வளர்ச்சியை காஷ்மீர் மக்கள் பார்க்க தொடங்கியுள்ளனர். சட்டப்பிரிவு 370 ஆபத்தானது இல்லை, ஆனால் அதை உருவாக்கியது ஆபத்தான நடவடிக்கை. ஆனால் இன்னும் கூட காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள மக்களில் சிலர் தனி நாடு வேண்டும் என்று கூறி வருகின்றனர். காஷ்மீர் மக்களுக்கு தாங்கள் இந்தியர் என்ற உணர்வு சுத்தமாக இல்லை. இதனால்தான் அவர்கள் தனி நாடு கோருகிறார்கள். அவர்களை இந்தியர்களாக நாம் உணர வைக்க வேண்டும். மேலும் இந்தியா இல்லை என்றால் நாம் இருக்க மாட்டோம் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். எனவே அவர்களை இந்தியாவுடன் ஒருங்கிணைக்க தேவையான முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும். உடலின் அனைத்து பாகங்களும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டதைப் போல நமது நாட்டின் அனைத்து பகுதிகளும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இதற்கு நாம் அவர்களுக்கு நாட்டு பற்றை ஊட்ட வேண்டும். சட்டப்பிரிவு 370 நீக்கத்திற்கு முன்பு வரை காஷ்மீர் மக்களுக்கு மத்திய அரசு கொடுக்கும் நிதியில் சுமார் 80% காஷ்மீர் அரசியல்வாதிகளுக்கு சென்றது. அவர்கள் மக்களை பார்க்க கூட இல்லை. காஷ்மீரில் ஊழல் தலைவர்கள் சிறைக்கு சென்றது மக்களுக்கு மகிழ்ச்சியையே ஏற்படுத்தி உள்ளது என்றார்.
அதிமுக ஜெயலலிதா சிலைகளுக்கு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அதிமுக கட்சி தொடங்கி இன்றுடன் 49 ஆண்டுகள் நிறைவடைந்து 50 ஆண்டு தொடங்குகிறது. இதனை அடுத்து அதிமுக சார்பில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இன்று காலை 10 மணிக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் இருவரும் அதிமுக கட்சி கொடியை தலைமை அலுவலகத்தில் ஏற்றி வைத்து நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினர். அது மட்டுமல்லாமல் மக்கள் தொண்டில் மகத்தான 50 ஆண்டுகள் என்ற தலைப்பில் அதிமுக பொன்விழா சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் தயாரிக்கப்பட்ட பொன்விழா பாடலை ஓ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து தலைமை அலுவலகத்தில் இருந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தினர். ஆந்திராவில் பிறந்து 4 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தல். மத்திய பிரதேசத்தில் பேரணியாக சென்ற பக்தர்கள் கூட்டம் மீது வேகமாக காரை செலுத்திய மர்மநபர்கள். மும்பையில் தபால் அலுவலகம் குறித்த தகவலுடன் செயலி அறிமுகம். பூனேயில் காரை நிறுத்த முயன்ற போக்குவரத்து காவலர் 700 மீட்டர் தூரம் இழுத்து சென்றதால் பரபரப்பு. ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்து 4 நாட்களேயான பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஆந்திர மாநிலம் குண்டூரில் பிறந்து 4 நாட்களேயான பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குண்டூர் அரசு மருத்துவமனையில் பிரியங்கா என்ற பெண்ணுக்கு கடந்த அக்டோபர் 13 ஆண் குழந்தை பிறந்தது. நேற்று இரவில் பாட்டியின் அருகே படுக்க வைக்கப்பட்டிருந்த குழந்தையை காலையில் காணவில்லை. இது குறித்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் சிசிடிவியை சோதனையிட்ட போது மருத்துவமனையில் ஒரு ஆண் மற்றும் பெண் சந்தேகத்திற்கிடமாக சுற்றி வந்ததும் அந்த ஆண் கட்டை பையுடன் சென்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து பச்சிளம் குழந்தையை கடத்தி சென்றவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை விமான எரிபொருளை விட 30 விழுக்காட்டுக்கு மேல் அதிகமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 15 மாதங்களில் பெட்ரோல் டீசல் விலை 35 விழுக்காடு உயர்த்தப்பட்டுள்ளது. செப்டம்பர் இறுதி வாரத்திலிருந்து பெட்ரோல் விலை 16வது முறையாகவும் டீசல் விலை 19வது முறையாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 1 லிட்டர் பெட்ரோல் விலை மும்பையில் 111.77 ரூபாயாகவும் சென்னையில் 103 ரூபாயாகவும் உள்ளது. ராஜஸ்தானின் கங்கா நகரில் 117.86 ரூபாயாக உள்ளது. 1 லிட்டர் டீசல் விலை மும்பையில் 102.52 ரூபாயாகவும் சென்னையில் 98.92 ரூபாயாகவும் ராஜஸ்தானின் கங்கா நகரில் 105.95 ரூபாயாகவும் உள்ளது. அதே நேரத்தில் சென்னையில் விமான எரிபொருள் 1 லிட்டர் 74.56 ரூபாயாக உள்ளது. மத்திய பிரதேசத்தில் துர்கை சிலையை ஆற்றில் கரைக்க பேரணியாக சென்ற பக்தர்கள் கூட்டம் மீது கார் ஒன்று வேகமாக செலுத்தப்பட்டதால் 3 பேர் படுகாயமடைந்தனர். போபாலில் நடந்த இந்த சம்பவத்தில் பின்னோக்கி இயக்கப்பட்ட ஹூண்டாய் i10 கார் பக்தர்கள் மீது பாய்ந்தது. கார் வருவதை பார்த்து சுதாரித்துக் கொண்ட சிலர் விலகி ஓடிய நிலையில் 16 வயது சிறுவன் காரில் சிக்கி தரதரவென இழுத்து செல்லப்பட்டான். அந்த சிறுவனின் உடல்நிலை மோசமாக உள்ளதாக கூறப்படுகிறது. பேரணியில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு காவலருக்கும் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து குற்றவாளிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போபால் டிஐஜி இர்சாத் வால் தெரிவித்துள்ளார். மும்பையில் தபால் நிலையம் குறித்து தகவல் பெறும் வகையில் புதிய செயலி ஒன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. மும்பை தபால் அலுவலகம் மூலம் தபால்காரர் குறித்த தகவலும் கூடிய
புதிய செயலி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த செயலி மூலம் வாடிக்கையாளர்கள் தபால்காரர் குறித்த அனைத்து தகவல்களும் பெற முடியும். வாடிக்கையாளர்களை கவரும் வகையில் இந்த செயலியை தபால் துறை அறிமுகம் செய்துள்ளது. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் பல தகவல்களை பெற முடியும் என்று மும்பை தபால் அலுவலக பொது மேலாளர் சுவாதி பாடே தெரிவித்தார். தபால் துறை அறிமுகம் செய்துள்ள செயலி மூலம் பல தரப்பட்ட தகவல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. விரார் பகுதியில் இரும்பு மனிதன் என்ற ஹர்திக் பாட்டில் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விரார் பகுதியை சேர்ந்த இரும்பு நபர் என்று அழைக்கப்படும் ஹர்திக் பாட்டில் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்திய மூன்று நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட ராஜ் வசந்த் பாட்டில், சலாம் ஷேக், வீரேந்திர பாட்டில் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் பிரதாப் தெரிவித்தார். வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் விரிவான விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரபல விளையாட்டு வீரரான ஹர்திக் பாட்டில் போட்டிகளில் பல்வேறு விருதுகள் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பூனேயில் காரை நிறுத்த முயன்ற காவலர் ஒருவர் 700 மீட்டர் தூரம் கார் மூலம் இழுத்து செல்லப்பட்டார். பூனேயில் காரை நிறுத்த முயன்ற போக்குவரத்து காவலரை காரை நிறுத்தாமல் 700 மீட்டர் தூரம் இழுத்து சென்ற நபர் கைது செய்யப்பட்டார். அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கராடி புறவழிச்சாலையில் இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. காரின் முன்பகுதி மேலிருந்த நிலையில் போக்குவரத்து காவலர் இழுத்து செல்லப்பட்டார். ஆபத்தான நிலையில் காவலர் சாலையில் இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் கடும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பராமரிப்பு பணிக்காக சயான் மேம்பாலம் மூடப்பட்டதால் தாதர் வடலா பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சயான் மேம்பால பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ள நிலையில் வார இறுதி நாட்களில் பாலம் மூடப்பட்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய முதல் நாளில் கிழக்கு விரைவு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் தாதர் வடலா உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. போக்குவரத்து காவல்துறையினர் சாலைகளில் வாகனங்களை நிறுத்த கட்டுப்பாடுகள் விதித்து இருந்தனர். வெள்ளிக்கிழமை இரவு 10 மணி முதல் திங்கட்கிழமை காலை 5 மணி வரை பாலம் மூடப்பட்டு இருக்கும். அடுத்த வருடம் ஜனவரி மாதம் வரை பணிகள் நடைபெற உள்ளது. ரத்னகிரி பகுதியில் சாதி பெயரில் உள்ள சாலைகளின் பெயர்கள் மாற்றப்பட்டு பிரபலமான நபர்களின் பெயர்கள் இடப்பட்டுள்ளது. ரத்னகிரி மாவட்டம் மண்டன்காட் தாலுகாவிற்குட்பட்ட பல கிராமங்கள் மற்றும் சாலைகளில் இருந்த சாதி பெயர்கள் அகற்றப்பட்டுள்ளது. அதற்கு பதிலாக சமூக சீர்திருத்த நடவடிக்கையில் ஈடுபட்ட சத்ரபதி சாபு மகாராஜ், டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்டோர் பெயர்கள் இடப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 11 சிறந்த நபர்களின் பெயர்கள் இடப்பட்டுள்ளது. கிராமத்தின் பெயர் மற்றும் சாலைகள் பெயர் சமூக சீர்திருத்தவாதி பெயர்களில் மாற்றம் செய்யப்பட்ட சம்பவம் சமூக வளர்ச்சியில் முக்கிய மைல்கல்லாக இடம்பெற்றுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் அண்ணாத்த திரைப்பட பாடல் மற்றும் டீசர் மெகா ஹிட் ஆனதை தொடர்ந்து மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினி ரசிகர் மன்றம் சார்பில் ஏழை மக்களுக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநில தலைமை ரஜினி ரசிகர் நற்பணி மன்றம் மாநில தலைவர் டாக்டர் தளபதி எஸ் கே ஆதிமூலத்தின் 32 ஆண்டு சிறந்த சமூக சேவைக்காக புதுடெல்லியில் உள்ள ரெடிஷன் ப்ளூ 5-ஸ்டார் ஹோட்டலில் வைத்து சாதனையாளர் விருது பெற்றதற்கு நேற்று பாராட்டு விழா நடைபெற்றது. ரஜினி படம் குறித்த கேக் வெட்டி அனைவருக்கும் இனிப்புகளும் குளிர்பானங்களும் வழங்கி 20 அடி அகலம், 5 அடி நீளம் அண்ணாத்த பெயர் பலகை திறப்பு மற்றும் பட்டாசு வானவேடிக்கை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அம்சமாக நலத்திட்ட உதவியாக மாநில தலைமை மன்றத்தின் அங்கத்தினராக இருந்த ஃபெலிக்ஸ் பெர்னாண்டோவின் மறைவை ஒட்டி அன்னாரின் மனைவி மான்கூடு நலிவடைந்த சபினா ஃபெலிக்ஸ் பெர்னாண்டோவுக்கு நன்கொடையாக ரூபாய் 11,111 மற்றும் திலக்நகர் நலிவடைந்த வீரம்மாள் முனியன் என்ற கைம்பெண்ணுக்கு ரூபாய் 5,001 நன்கொடையாக மாநில தலைமை மன்ற தலைவர் டாக்டர் தளபதி எஸ் கே ஆதிமூலம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தலைமை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த 2 நிகழ்ச்சியில் மாணவியருக்கு ரூபாய் 30,000, 3 நலிவடைந்த மகளிருக்கு ரூபாய் 25,000 நன்கொடையாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.
காலம் சென்ற வழக்கறிஞர் தமிழாசிரியர் ராஜாமணியின் நினைவஞ்சலி நிகழ்ச்சி நேற்று மாலை தாராவி குருதத் ஜிம் அரங்கில் வைத்து நடைபெற்றது. ஆசிரியர் வழக்கறிஞர் சிறந்த பண்பாளர் தெய்வ திரு இர ராசாமணி ஐயாவின் நினைவஞ்சலி தாராவி குருதத் ஜிம் அரங்கத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. நிகழ்வில் முதலாவதாக சிகாமணி வரவேற்புரை நிகழ்த்தினர். ஐயாவின் புகைப்படத்தை மூத்த ஆசிரியை சுசிலா ஐயா பிள்ளை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கணேசன் விழாவுக்கு தலைமை தாங்கினார். நேரு மாணிக்கம், சவுந்தரராஜன், ரவிச்சந்திரன், கிறிஸ்டோபர், மகேந்திர ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சீனிவாசன் விழாவை தொகுத்து வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தமிழ் செல்வன், மாநகராட்சி உறுப்பினர் மாரியம்மாள் முத்துராமலிங்கம், வேலுதாஸ், ஆல்பர்ட் நாடார், அருணாச்சலம், கே வி அசோக்குமார், ஞான ஐயா பிள்ளை, ஜின்னா, நம்பிராஜா மற்றும் ஐயாவின் மாணவ மாணவியர், விகேவாடி பகுதியை சார்ந்த அன்பர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஐயாவின் புதல்வர்கள் சாலமன், பவுல் மற்றும் மனைவி ஆகியோர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிறைவாக தா சே குமார் நன்றியுரை கூறினார். மகாராஷ்டிரா மாநில அஇஅதிமுக தலைமை அலுவலகம் தாராவி டிரான்சிட் கேம்ப் எண் 12 பகுதியில் இன்று காலை 11 மணிக்கு திறந்து வைக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநில கழகம் சார்பில் கழக 50வது ஆண்டு துவக்க விழா, பணிமனை திறப்பு விழா, கழக கொடியேற்று விழா இன்று காலை 11 மணிக்கு நடைபெற்றது. மாநில கழக முன்னாள் அவைத்தலைவர் ரவீந்திரன் அலுவலகத்தை ரிபன் வெட்டி திறந்து வைத்தார். மாநில அம்மா பேரவை செயலாளர் ராஜேந்திர ராஜன் கழக கொடியை ஏற்றி வைத்தார். பழனிவேல் எட்வர்ட் முன்னிலை வகித்தனர். அதனைத் தொடர்ந்து துணை செயலாளர் லட்சுமி ரத்தன் வரவேற்புரை ஆற்றினார். மாநில கழக செயலாளர் ஆர் கணேஷ் பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். பின்னர் சிறப்புரை ஆற்றிய கணேஷ் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் மாநில நிர்வாகிகள், கழக தொண்டர்கள், ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மறைந்த காமராஜர் பள்ளி தலைவர் ஏ ராமராஜ நாடார், வழக்கறிஞர் ராஜாமணி ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. நிறைவாக தாராவி பகுதி செயலாளர் செல்வம் நன்றியுரை ஆற்றினார். திருநெல்வேலி தட்சிண மாரா நாடார் சங்கம் மும்பை கிளை சேர்மன் ராமராஜா நாடாரின் இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் இன்று தாராவியில் நடைபெற்றது. திருநெல்வேலி தட்சிண மாரா நாடார் சங்க மும்பை கிளை சேர்மன் ஏ ராமராஜா நாடார் கடந்த 14ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு காலமானார். அன்னாரது பூத உடல் பொதுமக்கள் பார்வை செய்வதற்காக இன்று தாராவி காமராஜர் பள்ளி வளாகத்தில் காலை 11 மணிக்கு வைக்கப்பட்டு இருந்தது. அவரது உடல் அருகே குடும்பத்தினர் ஜான்சி, மகேஷ், மகேந்திரவேல், தட்சிண மாரா நாடார் சங்கம் திருநெல்வேலி தலைவர் ஆர் கே காளிதாசன் நாடார், செயலாளர் எஸ் சண்முகவேல் நாடார், கல்லூரி ஆட்சிமன்ற தலைவர் வி எஸ் கணேசன் நாடார், காரிய கமிட்டி உறுப்பினர்கள் வி தங்கவேல் நாடார், பி ராமர் நாடார் ஆகியோர் இருந்தனர். அவரது உடலுக்கு அமைச்சர் வர்ஷா கேக்வாட், சட்டமன்ற உறுப்பினர் கேப்டன் தமிழ் செல்வன், மாநகராட்சி உறுப்பினர்கள் டி ஜெகதீஷ், ஹர்ஷலா, சிவசேனா பிரமுகர் கார்த்திக், தொழிலதிபர்கள் என் பாக்கியநாதன், கே வி அசோக்குமார், பட்டதேவர் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள், அமைப்பினர், சமுதாய சொந்தங்கள், நண்பர்கள் அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 2:30 மணிக்கு உடல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு தாராவி மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கேரளாவில் பெய்த கனமழையில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 18ஆக உயர்வு. மண்ணில் புதைந்த 22 பேரை தேடும் பணி தீவிரம். இந்தோனேஷியாவில் ஆற்றில் மூழ்கி 11 மாணவர்கள் பலி. தலித் சீக்கியர் கொலையில் மேலும் 2 பேர் கைது. அதிமுக பொன் விழாவை ஒட்டி அதிமுக கொடியேற்றிய ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ்.
இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். வணக்கம்.